மக்கள் வழங்கிய ஆணைக்கு புறம்பாக இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒத்துழைப்பு வழங்க மாட்டார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அரசமைப்பில் இடம் வழங்கப்படவில்லை. கன உலகத்தில் இருந்து கொண்டு ஒவ்வாறான கருத்துக்களையும் முன்வைக்கலாம், ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்பதை சிந்திக்க வேண்டும். அரசமைப்புக்கு இணங்கவே நாம் செயற்பட வேண்டும். அந்த வகையில் அரசமைப்புக்கு இணங்க இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதாயின் அதற்கு நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும். எனினும் நாடாளுமன்றை கலைக்க 3-2 பெரும்பான்மை அவசியமாக உள்ளது. இவை சாத்தியப்பட்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த எதிரணியினர் கூறுவது போல இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியுமாக இருக்கும். எனவே அவர்கள் முதலில் இந்த நடைமுறைகளை மேற்கொள்வது தொடர்பில் சிந்திக்கட்டும். அத்தோடு 2015 ஆண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். அதனை விடுத்து ஜனாதிபதிக்கு மைத்ரிபால சிறிசேன தனியான மக்கள் செல்வாக்கோ அல்லது எமக்கு தனியான மக்கள் செல்வாக்கோ இருக்கவில்லை. எனவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு இணங்கி செயற்பட வேண்டும் என்பதே அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஜனாதிபதியும் மக்கள் ஆணைக்கு புறம்பாக செயற்பட மாட்டார் என்றே நாம் இந்த விடயத்தில் கருதுகிறோம் என தெரிவித்தார். එතකොට දැන් මේ දැන් මිල්ක් වොයිකේ සභාපතිතුමා මේක කිව්වයි කියන එක හොඟා දුරට ඒකාබද්ධ മന്ത്രിවරුනේ මේක ප්‍රකාශ කරන්නේ. ඉතින් මම නම් කියන්නේ මිල්ක් වොයිකේ සභාපතිතුමාත් ඇවිල්ලා ප්‍රකාශයක් කරන්න ඕනේ. මේ මේක සම්බන්ධව එතුමා ඇවිල්ලා කියන්න ඕනේ මොකද්ද ඇත්ත තත්ත්වය කියලා. මේ මම ඊ ඇමතුමාටත් කිව්වා. සභාපති